பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு ரைஸ் வெரைட்டி செய்து காமிக்க போகிறேங்க. அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கக்கூடிய டொமேட்டோ ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காமிக்க போகிறேன். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். பாசுமதி அரிசி 2 கப், பொடியாக நறுக்கிய குடமிளகாய் 1, துண்டுகளாக நறுக்கிய தக்காளி 1, 1 தக்காளி அரைத்த விழுது, துருவிய பூண்டு 2 டீஸ்பூன், துருவிய இஞ்சி 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 1, மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி இலைகள் 1 டேபிள்ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெய் மற்றும் எண்ணெய் தேவையான அளவு. இப்போ இந்த பிரியாணி அரிசி அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ரெஸ்டாரண்ட்லலாம் தனித்தனியாக உதிரி உதிரியாக நிற்கும், நீள் நிறமாக அரிசி பார்க்கவே அழகாக இருக்கும், சாப்பிடணும் போல தோணும் இல்லையா? அது நம்ம வீட்டில் செஞ்சால் வரலையே, குழைவாயிருதே அப்படின்னு நினைக்கிறோம்ல, அந்த மாதிரி தனித்தனியாக நிற்கணும்னா அதுக்கு என்ன செய்யணுன்ற முதல் ஸ்டெப் சொல்லிடுறேன். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த அடுப்புக்கு போகிற ப்ராசஸ்க்கு முன்னாடி சொல்லிடுறேன், எந்த அரிசியாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நல்லா அலசிட்டு. அதுக்கப்புறம் தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு இப்போ இந்த அரிசியை ஃப்ரை பண்ண போகிறோங்க. நான் நெய் பயன்படுத்துகிறேன், நீங்கள் என்ன எது வேணுமோ, நெய் அல்லது எண்ணெய் உங்கள் விருப்பம். சுத்தமாக தண்ணியை வடிகட்டிட்டு அப்புறம் அரிசி போடணும், நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லாட்டி அரிசி வந்து உடஞ்சிரும். இன்னொன்று, அரிசி ரொம்ப நேரம் ஊற வச்சாலும் உடஞ்சிரும். இதை அழகாக பக்குவமாக எடுத்து திருப்பி திருப்பி போடணுங்க, உடையாமல் பார்த்துக்கணும். நல்லா சாஃப்ட் கரண்டி வச்சுக்கோங்க, நல்லா பரப்பி வச்சுக்கலாம். கலந்துக்கிட்டே இருக்கணுன்றது அவசியம் இல்லை, அந்த தண்ணியெல்லாம் நல்லா அதுவே சூண்டி இழுக்கட்டும். அதில் இன்னொரு அடுப்பில் ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கலாங்க. நடுநடுவில் மைதை கிளறி விட்டுக்கணும். இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா நான் நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் ஏற்கனவே போட்டிருக்கேன், லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாம் அதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இருந்தால் கூட நீங்கள் பார்க்கட்டுமே, இன்னொரு முறை செய்கிறேங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டுது பார்த்தீங்களா, அது எந்த பக்குவத்தில் இறக்கணும்னா இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி பளபளப்பு வருது பாருங்கள். தண்ணி எல்லாம் அப்படியே சுண்டி எடுத்துகிட்டு அந்த பேன் தண்ணி காஞ்சிருது இல்லையா, காஞ்ச பின்னாடி இங்கே பாருங்கள் ஒரு மாதிரி ஷைனிங்காக வருது பாருங்கள். அரிசி சும்மா இன்னும் 2 பெரட்டிட்டோம்னா போதும், நம்ம இறக்கிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே அடுப்பு சூடாயிடுச்சு பாருங்கள். நான் இதுக்கு நெய்யையும் அப்புறம் எண்ணெயும் பாதி ரெண்டுமே பயன்படுத்த போகிறேன். சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை குறைச்சி போடலான்னா கூட போட்டுக்கலாம், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இஷ்டம்தான். எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அது பயன்படுத்திக்கலாம். இப்போது இது சரியான பக்குவத்தில் இருக்குங்க, இதுக்கு மேலே நம்ம விட வேண்டாம், ஏன்னா அரிசி உடஞ்சிரும், அப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிகப்பு கலராகவும் மாறிடும். இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயும் நெய்யும் போட்டோம் இல்லையா, சூடாயிருச்சு. இப்போ சீரகத்தை மொதல் சேர்த்துக்கலாம். சீரகத்தை சேர்த்தாச்சு. அடுத்தது நம்ம நீள் நிலமாக நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே இந்த பூண்டு துருவி வச்சுருக்கோம்ல 2 டீஸ்பூன் அதை சேர்த்துக்கலாங்க. அடுத்தது இஞ்சியும் சேர்த்துக்கலாம். பா நல்ல மணம், இது போட்ட உடனே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணுங்க, நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்க்குறேன்னா, ஏன்னா அது பிடிக்காமல் இருக்கணும், பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம்ல அதை சேர்க்குறேன். இதுலேயே இந்த குடமிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதில் என்னென்னா விதை நீக்கிடணும், அது ரொம்ப முக்கியம், அதை வந்து இதில் சேர்த்துக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இந்த நறுக்கி வச்ச தக்காளி வந்து முழுசாகவே இருக்கட்டும், ரொம்ப குழைய விடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த பல்ப்பு தக்காளி ஒன்று வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை சேர்க்கணும். இப்போ இதில் இந்த மல்லித்தூள் சேர்த்துக்கணுங்க. அடுத்தது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி இலைகள் கூட சேர்த்துக்கலாம். திரும்ப கிளறிக்கலாம், எல்லாமே ஒன்றா கலந்துடணும். அடுத்தது நம்ம இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. இதையும் கலந்து விட்டுக்கலாங்க, கலந்து விட்டுங்க. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த லெமன் ஜூஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, லெமன் ஜூஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்பில் இருக்கும்போது போடக்கூடாதுன்னு சொல்லுவேன் இல்லையா, கசந்துரும்னு சொல்லுவேன் எந்த சமையலாக இருந்தாலும். இது வந்து வெறும் நமக்கு 1/2 டீஸ்பூன் இருக்கிறனால நம்ம போடலாம், ஒன்றும் ஆகாது. ஆல்ரெடி வந்து இதில் புளிப்பு சேர்த்துட்டோம் தக்காளி வடிவத்தில், அதனால் நம்ம இப்போ இது போடலாங்க. லெமன் ஜூஸ் வந்து எதுக்காகன்னா அரிசியுடைய டெக்ஸ்சர் பளபளப்பை கூட்டி கொடுக்கறதுக்காக அந்த லெமன் ஜூஸை போட்டிருக்கோம் நம்ம.
ரெண்டு கப் அரிசி எனக்கு இந்த டம்ளர் அளவு வந்ததுங்க. அதனால இந்த டம்ளர் அளவே நான் வந்து உங்களுக்கு தண்ணி அளந்து ஊத்துறேன். இப்போ கப்ல நீங்க அளவு சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ரெண்டு கப் நம்ம அரிசி எடுத்திருக்கோம்னா 4 கப் தண்ணி ஊத்தணுங்க. இப்ப பாருங்க, பாஸ்மதி அரிசிக்கு நான் இந்த அளவு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சாப்பாட்டு அரிசியெல்லாம் வச்சிங்கன்னா 1:1 போட்டுக்கலாங்க சாப்பாட்டு அரிசிக்கெல்லாம். அது என்ன, தனித்தனியாக நமக்கு அரிசி நீக்கணும் இல்லையா, பார்க்க அழகாக இருக்கணும், உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்னா. இது வெந்த பின்னாடி பாருங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். உப்பு பார்க்கணும்னா ஒரே ஒரு சாய்ஸ், இந்த நேரத்தில் தான் பார்க்க முடியும். குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது தண்ணி ஊற்றி தான் பார்க்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கு, சேர்த்துடுறேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கு. ஆஹா, இந்த குடமிளகாய்க்கும் தக்காளிக்கும் இந்த பூண்டு இஞ்சி வாசனைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போவே நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. குக்கர் மூடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம விசில் இப்போவே போட வேண்டாம், ஸ்டீம் வரட்டும். எதனால் அந்த ப்ரொசீஜர் சொல்கிறாங்கன்னா, இப்போ நமக்கு அந்த ஸ்டீம் சரியாக வருதுன்னா எந்த அடைப்பும் இல்லை, நம்ம வந்து குக்கர் விசில் போடலாம் அப்படின்ற ஒரு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு மெத்தடை வச்சுருக்காங்க. இல்லை இந்த நாசிலெலாம் போய் ஏதாவது அடப்பு இருந்ததுன்னு வைங்களேன், நமக்கு அப்புறம் குக்கர் வந்து பர்ஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு இல்லையா. ஸ்டீம் வரட்டுங்க, ஸ்டீம் வந்த பின்னாடி சரியாக இருக்குது குக்கர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச பின்னாடி அந்த வெயிட்டை போட்டு விசில் எடுத்துக்கலாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரிசி நான் கிட்டத்தட்ட வச்சது உங்களுக்கு 2 விசில் போருங்க. அதுக்கு மேலே விட்டோம்னா ஒன்றா குழைவாக போயிடும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். தண்ணி அளவாக தான் வச்சுருக்கோம், அதனால 2 விசில் மட்டும் விட்டால் போகும். இப்போது குக்கரில் விசில் போயிருச்சுங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி வந்துருக்கு புல்லாவ்னு. வாவ், எவ்வளோ அழகாக வந்திருக்குல்ல. நான் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துறேன். ஒரு குழந்தை கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருக்கான், ஆண்டி நீங்கள் என்ன ஆண்டி எங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தைக்கு நீங்கள் போய் உங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், செஞ்சு கொடுங்க அப்படின்னு. உங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க, நீங்கள் சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம எத்தனை முறை சமைச்சிருந்தாலுங்க கைப்பக்குவம் சம்டைம்ஸ் வந்து மாறிடும். ஆனால் இது ரொம்ப பக்குவமாக வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு நீங்கள் கேட்காதீங்க. இதுக்கு வந்து இதுலேயே காய்கறி இருக்குது, தக்காளி எல்லாம் நல்லா அந்த டேஸ்டே நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது, ரிச்சாக இருக்குது. இது உடம்புக்கும் நல்லது. இப்போது வந்து அதுக்கு சைட் டிஷ் வேணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தயிர் இருக்கு இல்லையா, தயிரில் உப்பு போட்டு அதில் கொஞ்சம் புதினா தூள் போட்டுக்கோங்க. புதினா தூள் இல்லைன்னா சீரகத்தூள் போட்டுங்க, அதில் கொஞ்சம் இந்த மிளகாய்த்தூளும் போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.